ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல்டாக் ஆண்ட் வெர்சஸ் ரெட் வெல்வெட் ஆண்ட். நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குற நிறைய வியூவர்ஸ் ப்ரோ, நீங்க எப்பயுமே பெரிய பெரிய அனிமல்ஸ் தான் கம்பேர் பண்றீங்க, சைஸ்ல சின்னதா இருக்கிற உயிரினங்களை கண்டுக்கவே மாட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நீங்க ரெக்வஸ்ட் பண்ற எல்லா டாபிக்ஸையும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பட் பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு வியூவர்ஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் போடுற எஃபோர்ட்க்கு டைம்க்கும் அட்லீஸ்ட் எதிர்பார்க்குற வியூஸ் வந்தா கூட போதும், இது போல வீடியோஸ் தொடர்ந்து மேக் பண்ணுவேன். சரி, நம்ம டாபிக் வருவோம். எறும்பு இனத்துல ரெண்டு பவர்ஃபுல்லான எறும்புகள் மோதிக்கிட்டே என்ன ஆகும், அண்ட் இவங்களோட சைஸ் ஸ்பீடு ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாத்த பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா கடைசியில உண்மையான வின்னர் யாருன்றதை நீங்க தான் சொல்ல போறீங்க. அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ புல்டாக் ஆண்ட், இதை இன்னொரு வகையில சார்ஜென்ட் ஆண்ட், சோல்ஜர் ஆண்ட், அதுக்கப்புறம் ஜாக் ஜம்பர் இப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இந்த வகை எறும்பு ஆஸ்திரேலியா அண்ட் அதை ஒட்டி உள்ள தீவுகள் அதிகமா பார்க்க முடியும். என்ன ப்ரோ எறும்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதால என்ன யூஸ்னு கேட்டீங்கன்னா, வெல் உலகத்திலே ரொம்ப டேஞ்சரஸான எறும்புனா இந்த புல்டாக் ஆண்ட் சொல்லலாம். எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு பாத்தீங்கன்னா, மனுஷங்களே கொண்டு இருக்கு. என்னது, ஒரு சாதாரண எறும்பு கடிச்சா மனுஷன் உயிர் இழக்கிறானா? சும்மா காமெடி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, மத்த சாதாரண எறும்புகள் கிட்ட இருக்கிறது போல இது கிட்ட வெறும் ஷார்ப்பான கொடுக்க மட்டும் இல்ல, அதை தாண்டி இதோட விஷம் அலர்ஜிஸ் ஏற்படுத்தி கொள்ற அளவுக்கு பயங்கரமானதா இருக்கும். நல்ல வேலையா இது காடுகள்ல வாழக்கூடியது அப்படின்றதால மக்கள் இது கிட்ட கடிபடுற சான்சஸ் கம்மியா இருக்கு. இத பத்தி எல்லாம் பின்னாடி டீடைலா பார்க்கலாம். இப்போ இதோட சைஸ் பத்தி சொல்லணும்னா, 8 ல இருந்து 40 mm வரைக்கும் பாடி லெந்தும், 10 ல இருந்து அதிகபட்சம் 25 mg வரைக்கும் weight போடும். இந்த பக்கம் ரெட் வெல்வெட் ஆண்ட், இது இன்னொரு வகையில ஈஸ்டர்ன் வெல்வெட், கவ் ஆண்ட், கவ் கில்லர் இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. என்னதான் இது பார்க்க எறும்பு மாதிரி இருந்தாலும், உண்மையிலே இது ஒரு கொலை குடும்பத்தை சேர்ந்தது. சோ இதுக்கு இந்த கவ் கில்லர் அப்படிங்கற பேர் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆண் எறும்புகளை விட பெண் எறும்புகள் கொட்டிச்சுனா பயங்கர வலி ஏற்படுத்தும். எந்த அளவுக்குனா ஒரு வளந்த மாட்டையே கொல்ற அளவுக்கு வலி உண்டாக்கும். அந்த ரீசனால தான் இந்த கவ் கில்லர் அப்படினு சொல்றாங்க. புல்லட் ஆண்ட், புல்டாக் ஆண்ட் அடுத்து சைஸ்ல ரொம்ப பெருசா வளரக்கூடியதுன்னா இந்த வெல்வெட் ஆண்ட் சொல்லலாம். இந்த டைப் எறும்புகளை ஈஸ்டர்ன் அமெரிக்கால அதிகமா பார்க்க முடியும். சோ இதோட உடல் அமைப்பை பத்தி சொல்லணும்னா, நார்மல் கட்டை எறும்பு மாதிரியே தான் இருக்கும். ஆனா வித்தியாசம் இதுக்கு பின்புறத்துல கொடுக்கிறோம், அதாவது ஒரு குலவை போல. அண்ட் தலைப்பகுதி முதுகு பின்புறத்துல எல்லாம் ரெட் ஆரஞ்சு கலர்ல வெல்வெட் மாதிரி முடிகள் இருக்கும். சோ இது சைஸ் பாத்தீங்கன்னா 10 ல இருந்து 25 mm வரைக்கும் பாடி லென்த்தும், 8 ல இருந்து அதிகபட்சம் 20 mg வரைக்கும் weight போடும். இந்த சைஸ் புல்டாக் ஆண்ட விட கம்மியா இருக்கிறதால ஓவரால சைஸ்ல புல்டாக் ஆண்ட் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்பீட் பத்தி பார்க்கலாம். பொதுவா எறும்புகள் சைஸ்ல சின்னதா இருக்கிறதால வேகமா இருக்காதுன்னு நினைப்போம். ஆனா மனுஷங்களை கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ்க்கு அதிவேகமா ஓடுங்க. அந்த வகையில புல்டாக் ஆண்ட் ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்கும்போது ஒரு செகண்டுக்குள்ள ஆல்மோஸ்ட் 1.5 வேகத்துல ஓடும். அதாவது இந்த டைம் குள்ள தான் உடம்போட லென்த் மாதிரி கிட்டத்தட்ட 10 மடங்கு லென்த் கவர் பண்ணிடுன்னு சொல்லலாம். அண்ட் இதுல ஆண் எறும்புகளுக்கு ரக்க இருக்கிறதால மணிக்கு 1 ல இருந்து 1.5 கிலோமீட்டர் வேகத்துல பறக்க முடியும். ஆனா நம்ம கம்பாரிசனுக்கு ரெண்டு சைட்ல இருந்து பெண் எறும்புகளை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதால ரன்னிங் ஸ்பீட் மட்டும் கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வெல்வெட் ஆண்டோட வேகத்தை பத்தி சொல்லணும்னா, மணிக்கு 1.5 ல இருந்து 1.75 அடி வரைக்கும் வேகமா ஓடும். ஆனா உலகத்திலே அதிவேகமா ஓடக்கூடிய எறும்பு வகை எதுன்னு பாத்தீங்கன்னா, சஹாரன் சில்வர் ஆண்ட் அப்படின்ற ஒண்ணு. இதால மணிக்கு 85 சென்டிமீட்டர், அதாவது 2.75 அடிக்கு மேல வேகமா ஓடும். அண்ட் இந்த இனத்துல பெண் எறும்புகளுக்கு ரக்கையில இருந்தும் பிச்சு போட்டுரும் அப்படின்றதால பறக்க முடியாது. இருந்தாலும் ஓவரால வேகத்துல ரெட் வெல்வெட் ஆண்ட் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்த ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த், பவர், ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பத்தி பார்க்கலாம். உலகத்திலே எது பலசாலியான உயிரினம்னு கேட்டா நிறைய பேர் யானைகளை தான் சொல்லுவாங்க, அதை மறுக்க முடியாது. இருந்தாலும் அப்படி ஒரு கேட்டகரி லிஸ்ட்ல யானைகள் ரொம்ப பின்தங்கி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் மனுஷன் கண்டுபிடிச்சதுல பலசாலியான உயிரினங்கள்ல டங் பீட்டல் அப்படின்ற ஒரு வண்டு வகை முதல் இடத்திலையும், அந்த எறும்புகள் மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு. அதுல லீஃப் கட்டர் அப்படின்ற ஒரு எறும்பு வகை தான் உடல் எடையை விட கிட்டத்தட்ட 50 மடங்கு வெயிட்ட தூக்கு செய்யும். இது ஒரு ஆவரேஜ் மனுஷனுக்கு கம்பேர் பண்ணா கிட்டத்தட்ட 4000 கிலோ தூக்குறதுக்கு சமமானதுன்னு சொல்லலாம். அந்த வகையில புல்டாக் எறும்பால தான் உடல் எடையை விட 10 ல இருந்து 15 மடங்கு வெயிட் தூக்க முடியும். சோ இவங்களோட காலனியில பாத்தீங்கன்னா, கூடு கட்டுறது, உணவு கொண்டு வரது, மத்த வேலைகள் எல்லாம் ஆண் எறும்புகளும் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் பண்ணும். அண்ட் நெஸ்ட் உருவாக்குறது, காலனியை வழிநடத்துறது, முட்டையிடுறது, இது எல்லாத்தையும் ராணி எறும்புகள் பண்ணும். ஏதாச்சும் பிரிடேட்டர்ஸ் நெஸ்ட் தாக்கம் வந்தா எல்லா ஃபீமேல் ஒர்க்கர்ஸும் ஒண்ணு சேர்ந்து சண்டை போடும். இவங்களோட மிகப்பெரிய பலமே நண்டோட கைகள் மாதிரி ஷார்ப்பான கொடுக்கும், பின்புறத்துல அதிக வலியை தரக்கூடிய விஷ கொடுக்கும் தான். எதிரிகளோட சண்டை போட இடிக்கு மாதிரி இருக்கிற இதோட கொடுக்குகளை பயன்படுத்தும். அண்ட் டோட்டலா கதையை முடிக்க விஷ கொடுக்க வச்சு ஒரே கொட்டு தான். மரண வழியிலேயே எதிரி இறந்து போயிடும். அப்படியே உயிரோட இருந்தாலும் இதோட விஷமே கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் வெல்வெட் ஆண்டோட காலனியில ராணி எறும்பு, ஒர்க்கர்ஸ், ட்ரோன்ஸ் இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி தனித்து தான் வாழும். சிம்பிளா இது ஒரு ஸ்கேவெஞ்சிங் இன்செக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முட்டைகளை கூட இன்னொரு எறும்பு காலனியில தான் போயிடும். இது வாழ்க்கை முறை என்னதான் ஒரு நாடோடிகள் மாதிரி இருந்தாலும் இதோட மிகப்பெரிய பலமே இது உடம்பு தான். ஆக்சுவலி இதோட உடம்பு ஆர்மர் மாதிரி பயங்கர திக்கா இருக்கும். மேல வெல்வெட் முடிகளால கவர் பண்ணி இருக்கிறதால அந்த அளவுக்கு தெரியாது. இதனால மத்த எறும்புகள் பிரிடேட்டர்ஸ் எல்லாம் சண்டையில இது அவ்வளவு ஈஸியா காயப்படுத்த முடியாது. ஆனா இதுக்கும் சில வீக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நான் கன்க்ளூஷன்ல சொல்றேன். அண்ட் இதோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா, தான் உடல் எடையை விட 12 ல இருந்து 20 மடங்கு வெயிட் தூக்க முடியும். என்னதான் சண்டை போட கொடுக்குகள் இல்லைனாலும் இதோட பின்புறத்தில் இருக்கிற விஷ கொடுக்கும் உடல் கவசமே போதும். சோ ஓவரால பலத்துல வெல்வெட் ஆண்டும், சண்டை போடுற திறமையில புல்டாக் ஆண்ட் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட புத்திசாலித்தனத்தை பத்தி பார்க்கலாம். இந்த விஷயத்துல புல்டாக் ஆண்ட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு குடும்பமா தங்களுக்குன்னு ஒரு காலனி அமைக்கிறது, எதிரிகளோட சண்டை போடுறது, உணவு சேகரிக்கிறது, இப்படி எல்லாத்திலயும் சிறப்பா செயல்படக்கூடியதா இருக்கு. இது உங்களோட பிரெயின் சைஸ்க்கு இவ்வளவு விஷயங்களை பண்றதை தாண்டி நல்ல உணர்வுகள் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா தான் காலனிக்கோ இல்ல ராணிக்கோ ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்தா எந்த மாதிரி பிரிடேட்டர்ஸ் இருந்தாலும் சரி, ஒன்னு சேர்ந்து தங்களோட மொத்த பலத்தை
பயன்படுத்தி சண்டை போடும், தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாதுங்க. இந்த பக்கம் வெல்வெட் ஆண்டோட பிஹேவியர் நேச்சுரலாவே ஒரு சாலிட்டரி இன்செக்ட் அப்படின்றதால புல்டாக் ஆண்ட் மாதிரி எப்பயுமே பொறுப்புகளை சுமந்துகிட்டு சுத்தாது. யார் எப்படி போன நமக்கு என்ன அப்படின்றதை தாண்டி அடுத்தவங்களுக்கு சொந்தமானதையும் விட்டு வைக்காது, அபகரிச்சு அதை தனக்கு சொந்தமாக்கிக்கும். மொத்தத்துல இது ஒரு வில்லத்தனம் அண்ட் சுயநிலைமைக்கே எறும்போகை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த விஷயங்கள்லாம் தான் இதை உயிர் பழிச்சிருக்க வைக்குது. அதனால இதோட சர்வைவல் இன்ஸ்டிங் எல்லாம் புல்டாக் ஆண்ட் விட ரொம்ப அதிகம் தான். இருந்தாலும் ஓவரால புத்திசாலித்தனம் வரும்போது புல்டாக் ஆண்ட் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்த ரெண்டுத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பாக்கலாம். இந்த புல்டாக் ஆண்டோட மேஜரான பிளஸ் வாய்ப்பகுதியில் இருக்கிற பவர்ஃபுல்லான கொடுக்க வச்சு நல்லா சண்டை போடும். அது சிங்கிளா இருந்தாலும் சரி, இல்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு டீமா இருந்தாலும் சரி. அடுத்து இதோட ஐ ஸ்ட்ரக்சர் ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறதால மனுஷங்க பார்க்க முடியாத கலர்ஸ் எல்லாம் கூட இந்த எறும்புகளால பார்க்க முடியும். அந்த இவைகளோட ஆண்டனா வச்சு இறைகளை கண்டுபிடிக்க, தான் நெஸ்ட் ஞாபகம் வச்சுக்க, மத்த பிரிடேட்டர்ஸ் எவ்வளவு பெருசு எங்க இருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றதெல்லாம் உணர்றதுக்காக பயன்படுத்தும். சோ இதோட வீக்னஸ் பத்தி சொல்லணும்னா, இதுகிட்ட வெல்வெட் ஆண்ட்க்கு இருக்கிறது போல பாடி ஆர்மர் எல்லாம் இல்ல, அதனால சண்டையில காயமடைறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. இந்த பக்கம் வெல்வெட் ஆண்டோட மிகப்பெரிய பிளஸ் இதோட உடம்பு தான். பாடி ஃபுல்லா ஆர்மர் மாதிரி திக்கான அமைப்பு இருக்கிறதால அவ்வளவு ஈஸியா காயப்படுத்த முடியாது. அதோட அட்டாக்கிங் ஸ்கில்ஸ் கம்மியா இருந்தாலும் தன்னை தற்காத்துக்கு பயங்கரமான டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கையாளும். ஏற்கனவே சொன்னது போல இது கொட்டுல இருக்கிற வழியை ஒரு மாடாலே தாங்க முடியாது அப்படின்றதால புல்டாக் ஆண்ட்க்கு எதிராக இது இன்னொரு மேஜரான பிளஸ் இருக்கு. சோ இதோட வீக்னஸ் பத்தி சொல்லணும்னா, சண்டை போடுற திறமைகள் புல்டாக் ஆண்ட் விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் இதுகிட்ட ஒரு வீக் ஸ்பாட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாடியோட ஃப்ரண்ட் போர்ஷனும் ரியர் எண்டோ கனெக்ட் ஆகிற இடத்துல வெயிட் அட்டாக் பண்ண ரெண்டு துண்டா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபைனலா கன்க்ளூஷன் பாக்கலாம். ரெண்டுத்துக்கும் சிங்கிளா சண்டை வந்தா டவுட்டே வேணா, ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது புல்டாக் எறும்போகை தான். ஒருவேளை வெல்வெட் ஆண்டோட வீக் ஸ்பாட்லயே அட்டாக் பண்ண கதை முடிஞ்சது, ஆனா வெல்வெட் ஆண்ட் அந்த மாதிரி நடக்க அவ்வளவு ஈஸியா இடம் கொடுத்துறாது. ஏன்னா இதோட டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி ஃபைட்டை ரொம்ப டஃபா கொண்டு போகும். இன்கேஸ் தான் விஷ கொடுக்கால புல்டாக் ஆண்ட் கொட்டிடுச்சுன்னா சண்டை டிரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவே புல்டாக் ஆண்ட் கூட்டிச்சுன்னா வெல்வெட் ஆண்ட் இறந்தே போயிடும். அதனால ஓவரால இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டலோட வின்னர் புல்டாக் ஆண்ட் தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றது தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட ஓட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.